ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலம் இன்று கொல்கட்டாவில் நடந்தது. இந்த ஏலத்தில் அதிக தொகைக்கு எடுக்கப்பட்ட வீரர் யார் அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஏலத்தில் யாருமே எதிர்பாராத விதமா நிறைய முக்கியமான வீரர்கள் பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு எடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல முதல் 5 இடத்துல இருக்கக்கூடிய அதிக விலைக்கு போன வீரர்களோட விவரத்தை பார்ப்போம். இதுல 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான நாதன் கவுண்டர் நைல், இவங்களை வந்து 8 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணியில் நிறைய வேகப்பந்து வீச்சாளர்கள் ரொம்பவே ஒரு திறமையான வீரர்களாக இருந்த போதிலும் தற்போது நாதன் கவுண்டர் நைல் மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணியில் போய் இணைஞ்சிருப்பது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஷெல்டன் காட்ரோல், T20 போட்டிகளில் சிறப்பான பங்களிப்பை அளிக்கக்கூடிய ஷெல்டன் காட்ரோல் தற்போது பஞ்சாப் அணியால் 8.5 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததா விராட் கோலி அவர்கள் தலைமையான RCB அணி தென்னாப்பிரிக்க அணியின் ஆல்ரவுண்டரான கிறிஸ் மோரிஸ் அவர்களை 10 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி பேட்ஸ்மேனான கிளென் மேக்ஸ்வெல், இவங்க வந்து 10.75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியனின் வேகப்பந்து வீச்சாளரான பேட் கமின்ஸ், இவங்க 15.5 கோடிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க தான் 2020 ஐபிஎல் தொடருக்கான ஏலத்தில் அதிக விலைக்கு போன வீரர்கள் அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. இந்த வீரர்களுக்கெல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி அதிரடி பேட்ஸ்மேனான சிம்ரன் ஹெட்மயர் 7.75 கோடி ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா, 6.75 கோடி ரூபாய்க்கு சுழற்பந்து வீச்சாளரான பியூஷ் சாவ்லா CSK அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த இடத்துல ஆல்ரவுண்டர் சாம் கரன் 5.5 கோடி ரூபாய்க்கு CSK அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இயான் மோர்கன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் 5.25 கோடி ரூபாய்க்கும் ஆஸ்திரேலிய அணியின் T20 அணிகளுக்கான கேப்டன் ஆரோன் ஃபின்ச் 4.4 கோடி ரூபாய்க்கு RCB அணியாலும் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க. அதிக விலை கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட வீரர்களில் பியூஷ் சாவ்லா அவர்கள் மட்டுமே இந்திய அணியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.